ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ளையர் ஹை வித் பொன்னி. இன்னைக்கும் ஒரு ஸ்பெஷலான வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னோட பர்த்டே வீலாக் கூட கண்டினியூஷன் தான். செகண்ட் வீலாக் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டெம்பிள், சூப்பரான டெம்பிள் பார்த்தோம். ஸோ அடுத்தும் ஒரு சிவன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஹில்ல தான் இருக்கு, ஆனால் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஹில் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன ஹில். ஓகேவா? இந்த வீடியோவில் ரெண்டு பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த கோயில், இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ அந்த என்னென்ன தெரியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணும். நிறைய பேர் வந்துட்டு என் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கனால அந்த வீடியோவை பார்க்குறீங்க இல்லையா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோவில் தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் பேர் வந்துட்டு முக்தீஸ்வர சுவாமி குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு சிந்தாமணியில் தான் இருக்குது, கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக வந்து கோலார், சாரி, கர்நாடகா ஸ்டேட் கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு முக்தீஸ்வர சுவாமி குடில். இதுவும் வந்துட்டு சிவன் டெம்பிள். இங்கே வந்து சாய்பாபா, அதுக்கப்புறம் மற்ற சாமிகளும் வந்துட்டு வெளியே இருக்க. கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அன்னதானம் போடுற இடம். கரெக்டாக வந்து கோயில் வந்து காலையில் ஒரு 8:00, 9:00 அப்படின்னு திறக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லா கோயில்லையும் நார்மல் டைம் இருந்தேன்னா அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி அன்னதானம், டெய்லி அன்னதானம் இருக்குது. நிறைய மரம் இருக்குது கோயிலை சுற்றி. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நிறைய மரம் இருக்குது. எல்லா மரத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தியான ஒரு மரம் இருக்குது. அது நான் என்னென்னு லாஸ்டில் வீடியோவில் காமிக்கிறேன். கோயில் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சம்திங் அந்த ஆஃபீஸு. ஸோ இது ஃபுல்லாகவே இருக்குது, நவகிரகங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மண்டபம் மாதிரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க யாகம் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னா ஒரு பயங்கரமான பிளேஸ் இருக்குதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹில் வழியாக வெஹிக்கிள்லேயும் வரலாம். அதே மாதிரி வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு சின்ன நடைபாதையும் இருக்குது கீழேருந்து மேலே வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். கீழேருந்து மேலே ஏறி வருவாங்களா அந்த இடத்துக்கு போகிறோம். ஃபுல்லாக பாறையாக அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ஏன் வந்து ஈவினிங் டைம் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து பார்க்குறக்கு வந்து சன்செட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு தான் போனோம். ஆனால் வந்து நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சன்செட் வந்து எங்களால் பார்க்க முடியல. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட ஒரு நல்ல கேங்காக வந்தோன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பாறைக்குள்ள அந்த மாதிரி இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து அந்த சன்செட் வியூ பார்க்குற இடம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு சன்செட் தெரியல. அங்கே ஒரு சுனை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து ரொம்ப பழைய கோயில்னு சொல்கிறாங்க. அந்த நகுலன் பீஷ்மர் அந்த அவங்க இருந்த காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுனை வந்துட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து தண்ணி வந்து வத்தாமல் இருக்குது அந்த காலத்தில் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வழி. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து தியானம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி இடமும் இருக்குது, உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி அந்த பிளேஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இது வழியாக தான் வந்து கீழேருந்து மேலே கோயிலுக்கு நடந்து வர்ற பாதை.
நான் சொன்னல இன்னொரு பிளேஸ் இதுதான் முருகமலை வந்து தர்கா. ஆக்சுவலாக அந்த தர்காவோட பேர் வேற, ஆனால் அந்த முருகமலை ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த தர்காவை தான் சொல்லுவாங்க. இந்த சிந்தாமணியில் வந்துட்டு முஸ்லீம்ஸும் வந்து ஹிந்துவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து அந்த கோயில் நம்ம முக்தீஸ்வர குடி கோயில் காமிச்சன்ல, ஸோ அந்த கோயிலுக்கு வந்து ஹிந்துஸ் போயிட்டு இந்த தர்காவுக்கு வராங்க. இங்கேருந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்த தர்காவுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க இருக்காங்க. இங்கே வந்துட்டு என்ன ஃபேமஸ்னால் வந்துட்டு நிறையா நாட்டிலேருந்து நிறையா ஸ்டேட்லேருந்துலாம் வராங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளி சூனியம் வைக்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, பேய் பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, எல்லாமே இங்கே வந்தால் குணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திருஷ்டி கழிக்கிறது, ஸோ அந்த மாதிரி தங்கி இருந்து அவங்களுக்கு 24 hours ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அன்னதானத்துக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எழுதுறாங்க, பணம் கொடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த தர்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் உள்ள அவ்வளோக்கா வீடியோ எடுக்கலை. எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேஸோட உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அதை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். பாய், வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ, டேக் கேர்.